கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா வேலன்ஸ் பாண்ட் தியரி ஸோ இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் இந்த ஒரு டாபிக் இல்லாமல் கொஷின் பேப்பரே இருக்காது எஸ்பெஷலி உங்களோட நீட் ஐஐடி ஜேஇ எல்லாத்துலேயுமே இந்த பேப்பர் கொஷின்ஸ் இருக்கும் ஓகே ஸோ இது மூணு நிமிஷத்துக்கு முன்னாடி எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதுதான் ப்ரியார் நாலேஜ் எஸ்பெஷலி அட்டாமிக் நம்பர் அதாவது டி பிளாக்கில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எஸ்பெஷலி உங்களோட டுவெண்ட்டி ஒன் டூ தேர்ட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் உங்களோட டி பிளாக்ல அதை தாண்டி டி பிளாக்ல இருக்க மிச்சம் அடுத்த ரெண்டு ரோ தெரிஞ்சால் ரொம்ப நல்லது நெக்ஸ்ட்டு சார்ஜ் ஆஃப் லிகான்ஸ் ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஃப்ளோரினா மைனஸ் ஒன் குளோரினா மைனஸ் ஒன் சைனைடு மைனஸ் ஒன் நெக்ஸ்ட்டு அமோனியா நியூட்ரல் கார்பன் மோனோக்சைடு நியூட்ரல் அப்புறம் ஆக்வா வாட்டர் நியூட்ரல் இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஸோ சார்ஜ் ஆஃப் லி ஆல் லிகான்ஸ் நெக்ஸ்ட்டு ஆக்சிடேஷன் நம்பர் ஸோ சார்ஜ் ஆஃப் லிகான்ஸ் தெரிஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிச்சிடலாம் அந்த லாஸ்ட் ஒன் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் நேச்சர் ஆஃப் லிகான் ஸோ நேச்சர் ஆஃப் லிகான் சொல்லும்போது ஆக்சுவலாக லிகானில் ரெண்டு இம்பார்ட்டன்ட் நேச்சர் இருக்குது ஒன்று வந்து வீக் லிகாண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இன்னொன்று வந்து ஸ்ட்ராங் லிகாண்ட் அப்படின்னு சொல்லுவோம் சரி வீக் லிகாண்டுக்கும் ஸ்ட்ராங் லிகாண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக் லிகாண்ட் டஸ் நாட் பேர் அப் எலக்ட்ரான் இதே ஸ்ட்ராங் லிகான்னா இட் பேர்ஸ் அப் எலக்ட்ரான் சரியா அதாவது இப்போ ஒரு டிஆர்பிட்டால் இருக்குன்னு வச்சுக்கலாம் அதில் ஒரு அஞ்சு எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சுக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஹுன்ஸ் ரூல் மூலயமா தான் நம்ம பண்ணுவோம் இதை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு யூஸ் பண்ணீங்கன்னா அது வீகாண்டோட நேச்சர் இதே காண்டாக இருந்திருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஸோ உங்களோட அஞ்சு எலக்ட்ரான் நான் போட்டுட்டேன் ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா பேர் ஆகும் சோ பேர் அப்டினா எப்படி இருக்கினா இந்த லாஸ்ட் ரெண்டு பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா அங்க இருந்து மட்டும்தான் எப்பமே எலக்ட்ரான் முன்னாடி போகும் வேறு எந்த சைடுல இருந்தும் வரக்கூடாத இங்க இருந்து கூட நீங்க எடுக்கக்கூடாத only the last two boxes அதுல இருந்து எலக்ட்ரான் மட்டும்தான் முன்னாடி பேர் ஆகணும் சரியா சோ இது என்ன ஆகும் இந்த எலக்ட்ரான் இங்க இந்த எலக்ட்ரான் இங்க சோ அப்ப பேர் ஆகஸ்னா என்ன ஆகும் 1 2 3 4 5 ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் இதுதான் உங்களோட வீக்லி காண்ட் அண்ட் ஸ்ட்ராங்லி காண்டோட டிஃபரன்ஸ் வீக்லி காண்ட் எதுவுமே பண்ணாது அப்படியே இருக்கும் வராசி உங்களோட ஸ்ட்ராங்லி காண்ட் பேர் பண்ணி விட்டுடும் ஓகேவா ஓகே ஸோ இது தெரிஞ்சா நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் போகலாம் என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோன்னு ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்சிடேஷன் நம்பர் நம்ம கண்டுபிடிக்க போறோம் ஓகேவா ஸோ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமோட ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்க போகிறோம் அது உடனே எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் எழுதிட்டு அதோட ஆக்சிடேஷன் நம்பரையும் போட்டு எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் எழுத போகிறோம் அடுத்து ஆர்பிட்டால் டேக்ராம் எழுத வரைய போகிறோம் அண்ட் லாஸ்ட்டு அதோடய நேச்சர் ஆஃப் லிகாண்டை பார்த்துட்டு நம்ம அதை பேர் பண்ணணுமா பேர் பண்ணக்கூடாதா அப்படின்னு பார்த்துட்டு மிச்சம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இது வரைக்கும் நீங்கள் முடிச்சிங்கனாலே அவங்க என்ன கொஷின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் எஸ்பெஷலி ஹைப்ரடைசேஷன் ஜாமெட்ரி என்ன காம்ப்ளெக்ஸ் அன்பேட் எலக்ட்ரான் மேக்னடிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மோமெண்ட் இந்த ஆறு பேஸ் பண்ணி தான் கண்டிப்பாக உங்களோட கொஷின்ஸ் இருக்கும் ஓகே ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு பார்க்கலாம் ஸோ எக்ஸாம்பிள்ஸ் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா லெட் மீ டேக் சிஓ எஃப் சிக்ஸ் வித் பவர் மைனஸ் த்ரீ ஸோ இதுதான் இப்போ என்னோடய கொஸ்டின் ஃபஸ்ட் ஒன் ஸ்டெப் ஒன் என்னது ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கிறது ஓகே ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் டிட்டர்மினேஷன் ஸோ சிஓ ப்ளஸ் ஓகே ஃப்ளூரின் இருக்கு ஃப்ளூரின் ப்ராக்கெட்ல எழுதியிருக்கேன் இன் 6 equal to டூ உங்களுக்கு பவர்ல ஈக்குவல்ஸுக்கு அந்த பக்கம் எடுத்துங்க நெக்ஸ்ட் சிஓ F எஃப் எஃப் சார்ஜ்ன்னு எஸ் இட்ஸ் மைனஸ் ஒன் ஓகேவா அப்போது நம்ம ஈக்குவேட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும் அப்போ சிஓ மைனஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ அப்போ சிஓ இஸ் டூ பிளஸ் த்ரீ இதுதான் நம்மளோட ஆன்சர் ஸோ அப்போ ஆக்சிடைஷன் நம்ம நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ரைட்டா நெக்ஸ்ட் ஸ்டெப் டூ

ஃபோர் எஸ் அப்படின்றான் ஸ்டார்ட் ஆகும் ஓகே ஸோ இந்த டூவை ஃபோர் 4S கொடுங்க இந்த okay? so, 7 செவனை த்ரீ டி கொடுங்க எதுக்கு வந்தாலும் நீங்க இதே பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் அயனா இருக்குது அயன் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்போ டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படி பண்ணணும் த்ரீ டி சிக்ஸ் ஃபோர் எஸ் ரைட்டா நெக்ஸ்ட்டு வேறு ஒரு எக்ஸாம்பிள் நிக்கல் எடுக்கலாம் நிக்கல் வந்து 28 அப்பு என்ன பண்ணலாம் த்ரீ டி எயிட் டூ அப்படின்னு போடலாம் சரியா ஸோ எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் எழுதிட்டோம் ஸோ இதே எலக்ட்ரானிக் கன்ஃபிகுரேஷன் வித் ஆக்சிடேஷன் நம்பர் நம்ம எழுதலாம் ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ப்ளஸ் த்ரீனா இப்போ மூணு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணணும் அப்போ மூணு எலக்ட்ரானிக் வந்து ரிமூவ் பண்ண போகிறோம் லாஸ்ட் ஆர்பிட்டில் தான் நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்போ எஸ்லேருந்து ரெண்டு எலெக்ட்ரான் ரிமூவ் பண்ணிட்டோம் த்ரீ டிலேருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்போ த்ரீ டி சிக்ஸ் ஃபோர் எஸ் ஜீரோன்னு கிடைக்கும் இதுதான் இப்போதைக்கு நம்மளோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன் வித் ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னு முடிச்சிட்டோம்

4s, 4p, ஃபோர் பி அண்ட் ஃபோர் டி நம்மக்கிட்ட ஃபோர் எஸ் ஃபோர் பி ஃபோர் டி எல்லாமே ஜீரோ தான் த்ரீ டியில் மட்டும்தான் எலெக்ட்ரான்ஸ் இருக்குது அதை நம்ம ஃபில் பண்ணலாம் மொத்தம் ஆறு எலக்ட்ரான் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அண்டு சிக்ஸ் மொத்தம் ஆறு எலக்ட்ரான் ஃபில் பண்ணியாச்சு இப்போ இதோடய நேச்சர் ஆஃப் ligand பாருங்கள் so வி ஹாவ் அ fluorine, ஸோ so, சின்ஸ் fluorine இஸ் அ வீக் ligand, ஸோ weak ligand என்ன so பரப்ப ஆகாது ரைட்டா ஸோ அப்போ என்ன கிடைக்கும் சிஓ பிளஸ் த்ரீக்கு நம்மளுக்கு என்ன கிடைக்கும் சோ 1 2 3 4 5 and 6 ரைட்டா சோ இப்போ லிகாண்ட் நம்ம ऐड பண்ணலாம் சோ உங்களோட ஒவ்வொரு லிகாண்டும் நம்ம கிட்ட மொத்தம் ஆறு லிகாண்ட் இருக்கு ஒவ்வொரு லிகாண்டும் ரெண்டு ரெண்டு எலக்ட்ரான் டொனேட் பண்ணும் அதனாலதான் நம்ம ரெண்டு வாட்டி எக்ஸ் போடுவோம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு மொத்தம் ஆறு லிகாண்டுக்கு ஆறு எக்ஸ் போட்டாச்சு சரியா ஸோ அந்த லிகாண்ட் எங்கெங்க இருக்குன்றது நீங்க பார்த்தாகணும் சரியா ஸோ த்ரீ டீல இது ஃபோர் எஸ் இது ஃபோர் பி இது ஃபோர் டி சரியா ஸோ இது முடிஞ்சிச்சுன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் ஒன் கண்டுபிடிச்சிட்டிங்க ஹைபிரடைசேஷன் சரியா உங்களோட லிகாண்ட் எங்கெங்க இருக்கு எஸ் ல ஒன்று இருக்கு பி ல மூணு இருக்கு டீல ரெண்டு இருக்கு அப்போ இதை பேஸ் பண்ணி ஜியோமெட்ரி கண்டுபிடிக்கலாம் ஸோ ஜியோமெட்ரி என்னது எஸ்பி த்ரீ டீட்னா முன்னாடியே சொல்லியிருப்போம் இட் இஸ் ஆக்டா ஹெட்ரல் ஸோ அப்போ ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் சரி என்ன டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா டி வந்து வெளியில இருக்கு அப்போ இது வந்து காம்ப்ளெக்ஸ் சரியா நம்பர் ஆஃப் எத்தனை அன்பேட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு மொத்தம் நாலு த்ரீ அண்ட் ஃபோர் நாலு அன்பேட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் மேக்னடிக் ப்ராப்பர்ட்டி என்னது ஸோ சிங்கிள் எலெக்ட்ரான்ஸ் இருந்தாலே கண்டிப்பாக அது வந்து பேரா மேக்னெட்டிக் தான் சப்போஸ் ரெண்டு எலக்ட்ரான் எல்லாமே பேரடா இருந்துச்சுன்னா ஸோ இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு எலக்ட்ரான் சேர்ந்துருச்சுன்னா ஒரே பாக்ஸ் டயா மேக்னெட்டிக் இன் நேச்சர் நெக்ஸ்ட் ஸோ ஸ்பின் ஓன்லி மேக்னெட்டிக் மோமெண்ட் ஸோ மேக்னெட்டிக் மோமெண்ட் ஸோ அதோட ஃபார்ம்லா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் இன் டூ என் பிளஸ் டூ என் அன்பர்ட் எலக்ட்ரான்ஸ் அப்போ என்ன கிடைக்கும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர் இன்டூ ஃபோர் பிளஸ் டூன்னு கிடைக்கும் விச் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டொண்ட்டி ஃபோர் போர் மேக்னட்டான் டுவெண்ட்டி ஃபோர்ன்றது அப்ராக்சிமேட் டுவெண்ட்டி ஃபைவ் பக்கத்தில் இருக்கு அப்போ யூ கேன் ரைட் அஸ் ஃபோர் பாயிண்ட் நைன் போர் மேக்னட்டான் ரொம்ப ப்ரெசைஸ் இல்லை அப்ராக்ஸிமேட் தான் சரியா ஸோ இது ஸ்ட்ராங் இதே கொஸ்டினு ஸ்ட்ராங்லி கான் பேஸ் பண்ணி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ சிமிலர்லி லெட் ஸ்டேக் சிஓ சிஎன் சிக்ஸ் ஓவரால் த்ரீ மைனஸ் மறுபடியும் ஸ்டெப் ஒன் ஆக்ஸேஷன் நம்பர் கண்டுபிடிக்கலாம் CO ப்ளஸ் சிஎன் சிக்ஸ் டைம் equal to மைனஸ் த்ரீ அப்போ CN சிஎனுக்கு வந்து மைனஸ் ஒன் அப்போ மைனஸ் சிக்ஸ் equal to மைனஸ் த்ரீ ஸோ இது பண்ணா you will get த்ரீ ஸோ கோபால்ட்டுக்கு அதே ப்ளஸ் த்ரீ 3 செகண்ட் எலக்ட்ரானிக் electronic ஸோ கோபால்ட் டுவெண்ட்டி செவன் அப்போது த்ரீ டி 4S

वन टू थ्री फोर फाइव वन सरिया सो थ्री डी फोर एस फोर पी अंड फोर डी सो थ्री डी मत आर एलक्ट्रॉन वन टू थ्री फोर फाइव अंड सिक्स आर एलक्ट्रॉन पटो वे एलक्ट्रॉन्स क्या सो एवरी थिंग इज जीरो नेक्स्ट सो साइनाइड

ஸோ சென்ஸ் ஸ்ட்ராங் லிகாண்ட் இந்த எலெக்ட்ரான் இங்கே போகுது இந்த எலக்ட்ரான் இங்கே வருது ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் ஓகே ஸோ இப்போது நம்ம எலக்ட்ரான்ஸ் பேர் பண்ணியாச்சு இப்போ லிகாண்ட் நம்ம ஆட் பண்ணலாம் ஸோ லிகாண்ட் எங்கே அட்டாச் ஆகுனா ஸோ உங்களோட ஆறு பாக்ஸை கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணும் ரெண்டு ரெண்டு எலக்ட்ரான்ஸ் ஒவ்வொரு லிகாண்டும் தரும் அதனால்தான் ரெண்டு ரெண்டு வட்டம் போட்டுட்ருக்கோம் மெக்ஸ்ன்னு ஓகே ஸோ கம்ப்ளீட்டாக முடிஞ்சி இப்போ அந்த லிகான்ஸ் என்னென்ன பொசிஷனில் உட்காந்துருக்குன்னு பார்க்கலாம் சரியா ஸோ டீல ரெண்டு உட்காந்துருக்கு எஸ்ல ஒன்று பியில் மூணு அப்போது ஹைப்ரடைசேஷன் என்னது டி டூ எஸ்பி த்ரீ அப்போ ஜாமெட்ரி என்னது சேம் ஆக்டஹெட்ரல் தெர் இஸ் நோ சேஞ்ச் சரியா எஸ்பி த்ரீ டி டூனாலும் டி டூ எஸ்பி த்ரீனாலும் ரெண்டுத்துக்கு சேம் ஆக்டஹெட்ரல் தான் வரும் நெக்ஸ்ட்டு ஸோ ரெண்டு முடிச்சாச்சு மூணாவது டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் type of complex. So, இங்க வந்து D வந்து முன்னாட இருக்கு, therefore, it is called as inner orbital complex. Next, unpaired electrons. முத்தும் எல்லாமே pair-pair இருக்கு, இங்க 2 electron pair இருக்கு, இந்த 2 electron pair இருக்கு, இந்த 2 electron pair இருக்கு, so, unpaired electrons is equal to zero. Next, magnetic property.

ஸோ அப்போ நம்ம எல்லாத்துக்கும் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் ஓகே ஸோ இதேமாதிரி நான் இன்னும் ஒரே ஒரு கொஷன் நான் தரேன் இதுக்கு நீங்கள் கண்டுபிடிங்க ஸோ கொஷன் இஸ் என்ஐ சிஎல் ஃபோர் வித் பவர் டூ மைனஸ் அண்ட் என்ஐ சிஎன் ஃபோர் வித் பவர் டூ மைனஸ் அண்ட் என்ஐ சிஓ ஃபோர் வித் நியூட்ரல் சரியா ஸோ இதுக்கான கொஷின்ஸ் சால்வ் பண்ணுங்கள் சால்வ் பண்ணிட்டு உங்களோட ஆன்சரை சப்மிட் பண்ணுங்க தேங்க்யூ ஹாவ் அ நைஸ் டே இதே மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள் ஹேவ் ஃபன் லேர்னிங் பை பை